Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச வெண்பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பொங்கல் பண்றதுக்கு நீங்க அரிசியும் பருப்பையும் வறுக்கவோ இல்ல ஊற வைக்கவோ எந்த அவசியமும் இல்ல, டைரக்டா குயிக்கா பண்ணிரலாம். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல நான் வந்து 1/2 கப் பச்சரிசி எடுத்துக்கேன். நீங்க பச்சரிசி இல்லனா சாப்பாடு அரிசி கூட சேர்த்தலாம். ஆனா பொங்கலுக்கு யூசுவலா அரிசி வந்து நல்லா கொலஞ்சு வரணும், அதுக்காக பச்சரிசி வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூட 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்போவுமே பொங்கல் செய்யும்போது இந்த ரெண்டையும் சம அளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டையும் தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ணியாச்சு, இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி பருப்பு இந்த ரெண்டும் சேர்ந்து 1 கப் எடுத்திருக்கோம். இந்த 1 கப்புக்கு நம்ம 3¾ கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு கொழஞ்சு வரும். இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுருங்க. இப்போ 4 விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் பொங்கல் வந்து எப்படி கொழஞ்சு நல்லா வெந்து வந்திருக்குன்னு. இதை வந்து நம்ம கரண்டி வச்சு லைட்டாக ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டுக்குங்க, அப்போ தான் இன்னும் நல்லா கொழஞ்சு வரும். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அது ஹீட் ஆனதும் அதில் 75 ml நெய் சேர்த்துக்குங்க, 5 டேபிள்ஸ்பூன் வரும். நம்ம இந்த பொங்கலுக்கு எந்த அளவு நெய் சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு இந்த பொங்கல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 டீஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி, இது கூட 2 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க, இது நல்லா பொரியட்டும். அப்புறம் இது கூட 3 டேபிள்ஸ்பூன் முந்திரியை 2 உடச்சி சேர்த்துக்கோங்க. முந்திரி வந்து சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய்க்கு வரணும், அதுக்காக நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரியை வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் வறுத்துக்குங்க. இப்போ கடைசியாக 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பொங்கலுக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு, இதை வந்து பொங்கலில் சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கடைசியாக 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த பொங்கலை பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணலாம். ஒரு கரண்டியில் பாலித்தீன் கவர் கட்டி வச்சுக்கோங்க. இப்போ பொங்கல் வந்து எடுக்கும்போது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து சர்வ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பிளேட்டில் வந்து அழகாக பால் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ சூப்பரான வெண்பொங்கல் ரெடி. இதை வந்து நீங்கள் தேங்காய் சட்னி வித் சாம்பாரோடு வச்சு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.